हाय फ्रेंड्स வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஹாப்பி டைம் இன்னைக்கு நம்ம வீடியோல கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான கீர் ரெசிபி எப்படி செய்யறதுங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவா கருப்பு கவுனி அரிசியில வந்து அடை அழவா இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து பண்ண முடியும் அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நம்ம சிம்பிளாவே எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து மிக்ஸில போட்டு ரவா பதத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம முழுசா அரிசியா போட்டோம்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் வேகறதுக்கும் டைம் ஆகும் அதுக்காக நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ இத வந்து ஒரு 2 டு 3 ஹவர்ஸ் ஊறற மாதிரி நாம தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் 2 hours ஆயிடுச்சு ரெடி பண்ணலாம் இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் பால் வந்து எடுத்துர்க்கேன் பால் நம்ம 1 லிட்டர் வரைக்கும் கூட ஊத்திக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக நாம இப்போ இந்த பாலோட வந்துட்டு நம்ம அந்த அரிசியை வந்து ஊற வச்ச அரிசியை வந்து போட்டு mix பண்ணிக்கலாம் இது வந்து பால்லயே வந்து இந்த அரிசி வேகணும் சோ வெந்து இந்த பாலும் அரிசியும் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும் நான் இப்போ இத வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல வந்து மாத்திக்கிட்டேன் சோ இது நல்லா இப்ப கொதிச்சு வருது सो इत वो ना वो इप्ली नम्बर नसुकनों ना वो मसिजु वरण इतना इोड पदम वह ना वो वंद रेडी इो ना और हाफ टम्लर वो ना सक वो आड पड़े नहीं वेलम आड पड़ा वेवान अल्वकों सो इत ना वो मिक्स पड़ी विटकल करप कवनी अरसिय वो ना आंटी आक्सीडेंट्स नोएद शक्ति वो अधिकमूर वो रोम ईसियमकू नम कुटा स्वीटा वो वी सापा सो इम्यूनिटी वो ना रेस आगे ना नम्बर पारंपरिय अरस वो पैन वो ना आलरे वीडियो शेर पड़े ना लिंक उ डिस्क्रिप्शन पाक्स को पारें और हाफ टी स्पून ऐलका पउडर पटकल இப்போ ஹெல்தியான கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இதுக்கு மேல வந்து துருவி பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் சோ நான் அத வந்து தூவி விட்டுக்கறேன் இந்த அரிசியோட இந்த பாதாம் வந்து சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இத வந்து நம்ம சூடாவும் சாப்பிடலாம் இல்லனா நம்ம வந்து chill பண்ணியும் சாப்பிடலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப இந்த சம்மர் டைம்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல இம்யூனிட்டியும் அதிகரிக்கும் கூட சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க Thank you